கதம்பம் ஆஃபீஸியலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச மணத்தக்காளி கீரி எல்லாம் பறித்து சாப்பிட்டோம். ஆனால் ஒரு கண்டு விட்டு நாங்கள் அந்த கண்டு இவ்வளோ பெருசாக சடைச்சி வந்திருக்கண்டு பாருங்கள். அது சீட்ஸுக்கு விட்டது, சீட்ஸுகளெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்கண்டு இவ்வளோ பெரிய கண்டு. ஒரு கண்டு இந்த நல்ல பசலை இலகுல இருந்ததால் போல் நல்லா வந்து பிடிச்சி காய்ச்சிருக்கு. இன்றைக்கு கொஞ்சம் பழங்கள் பழுத்துட்டுது, அதுவும் எடுக்க வந்து நான் சீட்ஸுகளும் எடுத்துனாங்க. இங்கே வரைக்கும் போகுது எல்லாம் கண்டு கத்தரிகளை வத்தாளங்களங்க எல்லாம் கிடக்கு. ஆனால் அதையெல்லாம் மூடி இது வளர்ந்துட்டு இவ்வளோ குச்சிக்குமான சீட்ஸ் வச்சுருக்கு. ஒரு கிழமை மழை அதுகளண்டு பார்க்க வரையில் இல்லை, அவ்வளவு குயிக்காக வளர்ந்து சீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வாருங்க. எங்கே வரைக்கும் போகுதுன்ட்டு ஒரு கண்டு இங்கே நிற்கு. இந்த கண்டு கத்தரி அதுக்குள்ள கத்தரி நட்டு விடணும், தேவையில்லாமல் எல்லாத்தையுமே நட்டு விட சின்னதாக இருக்கண்டு பார்த்தா அதெல்லாம் வளர்ந்து பிடிச்சிட்டு மழைக்கு. நல்ல காய் கிடக்குது, இதில் சீட்ஸ் எடுக்க அடுத்த வருஷத்துக்கு மணத்தக்காளி கீரை தக்காளி அடிக்கடி வச்சு சாப்பிடணும். நிறைய போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் கொடுத்துட்டு சீட்ஸுகள் நிறைய இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். சீட்ஸ் பிடுங்கி வச்சுக்கிறேன், கொஞ்சம் பழுத்ததை பிடுங்கிட்டேன். சில தான் பழுத்து இருக்குது. இப்படி பழுத்து வந்தோடனே வெறக்கொண்டு ஒரு வடிதட்டு வச்சு, ஏனெண்டு அரி தட்டு சின்ன குட்டியாக சீட்ஸ் இருக்குது விழுந்துருக்கு, ஒரு வடிதட்டு வச்சு அதில் வச்சு கழுவி அந்த மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு திருப்ப திருப்ப கழுவி தண்டி போட்டு அப்படி சீட்ஸாக எடுத்து காய வச்சு அடுத்த வருஷத்துக்கு வைக்கும். கொஞ்சம் வெங்காயத்தடலும் திருப்பி இருக்குது. மோகன் பிடிங்கன்னு இருக்கிறேன். பிடிங்கிட்டு போனாங்க ஃபுல்லாக, அடுத்த ட்ரிப் வந்துட்டுது. இப்போ கத்திரிக்காய் இன்னும் கிடக்குது, தக்காளி பழம் மீன்ஸ் எல்லாம் கிடக்கு பிடுங்கி இருக்கு. கையில் பிடுங்கி வச்சுக்கிறேன், வேற பிடிங்கிருக்கிறேன், எல்லாத்தையும் பிடுங்கணும். போன முறை கொண்டு போனதை நாலு தரம் சமைச்சினாங்க. எல்லாம் என்ன செய்கிறோம், வடிவாக கழுவிட்டு அரைஞ்சி ஃப்ரீஸ் பண்ணிடணும். தேவையான நேரம் எடுத்து வறுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் கோவா இல்லை லீக்ஸ் அதுகள் எல்லாம் போட்டு சேர்த்து வறுக்க இன்னும் நல்லா இருப்பேன். வீட்டில் எல்லாருக்கும் இந்த வெங்காயப்பூ வரையண்டா நல்லா பிடிக்கும். மகனுக்கு ஸ்பெஷலாக மகனுக்கு பிடிக்கும். இது இந்த போய் கடையில் வேண்டும் ஒன்று விருப்பமாக இருக்குது. சில வழியில் செய்வோம் விரதத்துக்கு சமைப்போம் வந்துட்டு போய் கடைகளில் பார்த்தா ஒரு குட்டி சைஸில் ஒரு பிடியாக கட்டிட்டு அப்படியே வாடி வதங்கி ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். அதைத்தான் ஆக்கள் எடுத்துகிட்டு போயினும். நான் அதை தூக்கி திருப்பி திருப்பி பார்க்குறது, எல்லாத்தையும் தேடி பார்க்குறது, பார்த்துட்டு கடைசியாக போட்டுட்டு வரது. இதை கொண்டே சமைச்சி சக்கையை சாப்பிட்டு என்ன விடியோ நம்மளோட தோட்டத்தில் பிடிங்கி உடனே சமைச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். என்ன அதான் வந்தது, இனி வெங்காயத்தை நாங்கள் பிடுங்கணும். இங்கே வெள்ளக்காரர் மெட்டை வெங்காயம் போடுவினும், போட போட என்ன செய்வினும், இந்த தலையலை இந்த தலையலை இதுகளையெல்லாம் பிடுங்கி பிடுங்கி கொண்டு போயிடுவினும். வெங்காயத்தை ஒட்டு நறுக்கி கொண்டு போயிட்டு என்ன செய்கிறீங்க அதை கண்டு சொன்னால் சலாடுக்கு போட்டு தாங்க சாப்பிட்றேன்னு சொல்லி நாங்கள் தான் இப்படி பூக்கை விட்டுட்டு இந்த தடலையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவோம். பூக்கை விட்டு தாண்டி வெங்காயம் வரணும் பண்ணுறதுக்காக வந்து தடலில் வேஸ்ட் பண்ணிடுவோம். அவை இப்படி செய்வினம் எப்படிங்க அதுக்கு வச்சுட்டு காட்டுங்க. வெயில இருக்கிறதால விழுந்திருக்கும் அவனுக்கு. எங்களை அடுத்த அறுவடை எஸ் ஸ்பெஷல் இந்த வெங்காயத்தில் எல்லாரும் பார்த்துட்டு ஆசைப்பட்டீங்க. டபுள் கத்தரி ஒரு இதில் ட்வின்ஸ் வந்திருக்கணும் பாருங்க. இது அடிக்கடி வாரது எங்களுக்கு. ட்வின்ஸ் எஸ் ட்வின் கத்தரி
இங்கே பாருங்க இந்த மணத்தக்காளியே இவ்வளோ பெருசாரி கெட்டு பாருங்க. அதே எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டு வார முறைக்கு நிறைய சீட்ஸ் எடுக்கலாம் நான். அதில் வாரக்கிழமை எல்லாம் பழத்திரும் பழத்தோடு பிடுங்கிட்டு கொஞ்சம் இந்த கத்தரி அதுகள் கொஞ்சம் நிற்குது நின்று பூத்து காய்ச்சிருக்குது. வைக்க ஒரு குட்டி க்ரீன் ஹவுஸ் மாதிரி கொண்டு செய்து விடுவோம். நீரமிக்க வந்து ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.